Hello friends, welcome back to PRABU YouTube channel. Today நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு அறிவிப்பு பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு அறிவிப்பு நம்ம பார்க்க போறோம். சோ பாத்தீங்கன்னா எந்த மாவட்டத்துல அறிவிச்சிருக்காங்க, எந்த ஊராட்சி ஒன்றியத்துல இதற்கான அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க, என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பார் பண்ணியிருக்காங்க, அதற்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்னைக்கு போன்ற அனைத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை வந்து மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதற்கான டீட்டெயில்ஸை நாம் பார்க்கலாம். அதற்கு முடி பார்த்திங்கன்னா இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. அதோட பார்த்தீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே போயிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், அதை பார்த்து தெரிந்து கொண்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா விண்ணப்பிப்பதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன், ஸோ டவுன்லோட் செஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக தான் வந்திருக்கு இந்த ஜாபு. ஸோ பார்த்திங்கன்னா கொடாச்சேரி ஊராட்சி ஒன்றியத்தில் பார்த்திங்கன்னா இதற்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க. இரண்டு விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க, அலுவலக உதவியாளர், அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா ஈப்பு ஓட்டுநர், இரண்டு விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா 11/12/2023. விண்ணப்பதாரர் பெயர், உங்களுடைய பெயர் வந்து சொல்வதற்கு நேராக எழுதிருங்க. கடவு சீட்டு அளவுள்ள புகைப்படம் கையொப்பத்துடன். ஸோ உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இந்த பாக்ஸில் ஒட்டிட்டு ஃபோட்டோவுக்கு மேலே செல்ஃபாக அட்டஸ்ட் பண்ணிவிடுங்க. பாலினம் ஆணா பெண்ணா திருநங்கையான்றது மேலே வந்து டிக் பண்ணிவிடுங்க. தந்தை பெயர் எழுத வேண்டும். நிலையான முகவரி, ஒன்றியம், வட்டம், மாவட்டம், முழு விவரத்துடன் எழுதணும் இந்த பாக்ஸில், ரைட்டுங்களா? நிலையான முகவரிக்கு நேராக பாக்ஸ் வந்திருக்கு பாருங்கள். அதில் விண்ணப்பதாரர் திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்தவரா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து திருவாரூர் மாவட்டத்தை சார்ந்தவராக இருந்தால் ஆம் அப்படின்றத மேலே வந்து டிக் பண்ணிவிடுங்க. இல்லைன்னா இல்லைன்றத மேலே வந்து டிக் பண்ணிவிடுங்க. அதுக்காக உங்களுடைய மொபைல் நம்பர், மின்னஞ்சல் முகவர், இமெயில் ஐடி எழுதணும், பிறந்த தேதி, டேட்டு, மந்த்து, இயர் இந்த ஆர்டரில் எழுதணும், இனம். ஸோ நீங்கள் என்னென்ன டிக் பண்ணிவிடுங்க. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருப்பின் அதனுடைய விவரங்கள் எழுத வேண்டும். பதிவு எண், பதிவு நாள், புதுப்பிக்கப்பட வேண்டிய நாள், ரினுவல் டேட், ரைட்டுங்களா? கல்வி தகுதி. ஸோ இந்த இரண்டு விதமான பதவிகளுக்கும் கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு வந்து பாஸ் ஆகிருக்கணும். ஸோ ரைட்டுங்களா? அதற்கு மேலே நீங்கள் எதுவும் படிச்சிருக்கலாம். மிதிவண்டி ஓட்ட தெரிந்தவரா ஆம்ன்றத மேலே வந்து டிக் பண்ணிவிடுங்க. மதம் என்னன்றது மேலே டிக் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா இந்த பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் என்னென்ன ஆவண நகல்கள் இணைத்து அனுப்ப போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் டிக் பண்ணி அனுப்பணும், ரைட்டுங்களா? ஸோ என்னன்றது டிக் பண்ணிவிடுங்க. நாளை எழுதிட்டு மறக்காமல் உங்களுடைய சைன் வந்து போட்டுடுங்க. இப்போ விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சிட்டோம், அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா, பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃபு அட்டஸ்ட் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு விண்ணப்பங்களை அனுப்பணும். ஆணையர், ஊராட்சி ஒன்றியம், கொரடாச்சேரி என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும், விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், தமிழ்நாடு அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை, திருவாரூர் மாவட்டம், கொரடாச்சேரி ஊராட்சி ஒன்றியம், ஒன்றிய தலைப்பு, ஈப்பு ஓட்டுநர், அலுவலக உதவியாளர் பணியிடம் நேரடி நியமனம். ஈப்பு ஓட்டுநர் ஒரு காலிடம், அலுவலக உதவியாளர் ஒரு காலிடம், வயது வரம்பு புத்தனி 1/7/2023 அன்று உள்ளவாறு மினிமம் 18, மேக்ஸிமம் 37 வயதிற்கு மிகாமல் இருக்கணும். ஸோ இதற்கான ரொட்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன சுழற்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க, இட ஒதுக்கீடும் கொடுத்துருக்குறாங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும்
ஈப்பு ஓட்டுநர் பணிக்கு 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும். இலகுரக வாகன ஓட்டுநர் உரிமம் இருக்கணும். வாகனம் ஓட்டுவதில் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் நடைமுறை அனுபவம் பெற்றிருக்க வேண்டும். அலுவலக உதவியாளர் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும். மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். சம்பளம் பார்த்தீங்கன்னா ஈப்பு ஓட்டுநர் பணிக்கு 19,500 ரூபாயிலேருந்து 62 ரூபாய் சம்பளம் தராங்க. அலுவலக உதவியாளர் பணிக்கு பார்த்தீங்கன்னா 15,700 ரூபாயிலேருந்து 50 சம்பளம் தராங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் விண்ணப்பித்த பிறகு எலிஜிபிளாக இருந்தீங்கனாக்கா இன்றைக்கு வந்து கால் பண்ணுவாங்க. நேர்காணல் நடைபெறும் நாளிடம் ஆகிய விவரங்கள் தகுதியான விண்ணப்பதர்களுக்கு பின்னர் தகவல் தெரிவிக்கப்படும். மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பாதர் திருவாரூர் மாவட்டத்தில் வசிப்பவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தெளிவாக வந்து கொடுத்துருக்கிட்டாங்க. ஸோ பார்த்துக்குங்க.